லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. நேற்று படித்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்லேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்கலாமா? எல்லாரும் வீட்டில் ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இல்லையாம்மா? உங்களை நான் வீட்டில் ரிவைஸ் பண்ணிட்டு வர சொன்னேன்ல. எஸ் மேம், நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் மேம், கேளுங்க மேம். வெரி குட். ஓகே, நான் இப்போ ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்ட் உடைய பாஸ்ட் டென்ஸ் சொல்லுங்கள். ப்ளே உடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன மேம்? Play would your past tense played, ma'am. Very good. Play would your past tense played. அடுத்தது யார கேட்கலாம்? லில்லி, eat would your past tense என்ன? Ma'am, the past tense of eat is ate, ma'am. A-T-E, ate, ma'am. பரவாயில்லையே, நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி தான் டெய்லி லெசன், டெய்லி படிச்சிடணும். அடுத்தது யார கேட்கலாம்? புஷ்பா, கெட் அப் மா. புஷ்பா எந்திரிச்சு நில்லு. ரீட் உடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? வாட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரீட்? நல்லா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். ரீடா? ஐயோ, மறந்து போச்சே. ஏ ரெட் வெல்வெட், உனக்கு தெரியுமா ரீடுடைய பாஸ்ட் டென்ஸ் ரைட்டு தானே? மேம், ரீடுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ரீடட் மேம். ரீடடா? ரீடுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெட், ஆனால் ஸ்பெல்லிங் ஒன்று தான். ரீடுக்கும் ரெட்டுக்கும் ஸ்பெல்லிங் ஒன்று தான். ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது மட்டும் ரீட் ரெட்டுன்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது ரெட் வெல்வெட். ரைட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? எந்திரிச்சு நின்று சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரைட்? என்ன ரெட் வெல்வெட், எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, புரியுதா இல்லையா? வாட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரைட்? ரைட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் ரைட்டே தான் மேம், சேம் வேர்ட் தான் மேம். நேத்து கிளாஸ் லிசன் பண்ணியிருந்தாலே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோட். சும்மா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கு. எதுவும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியலையே. ஓகே, எந்தெந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் ஈடியில் முடியும்? ரோஸ் சொல்லு பார்க்கலாம். எஸ் மேம், பிளே உடைய பாஸ்ட் டென்ஸ் பிளேட், ஸ்டார்ட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்டார்டட், டிசைட் உடைய பாஸ்ட் டென்ஸ் டிசைடட் மேம். இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ் போடும்போது நம்ம இடி சேர்த்துவோம் மேம். சில வேர்ட்ஸ் ஆல்ரெடி ஈல எண்ட் ஆச்சுன்னா வெறும் டி மட்டும் சேர்த்துவோம் மேம். வெரி குட், ரோஸ் நல்லா லிசன் பண்ணியிருக்கா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? சரி, அடுத்தது வந்து சேம் வேர்டு தான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வர மாதிரி இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன், நோட்டில் கூட நோட் பண்ண சொல்லியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன புஷ்பா சொல்கிறீங்களா? கமான் புஷ்பா, உன்னை தான் கேட்டுட்டு இருக்கேன், எந்திரிச்சு நின்று ஆன்சர் பண்ணு. நல்ல வேலை பில் அடிச்சு தப்பிச்சிட்டோம், இல்லாட்டி அவ்வளவுதான் மேம் நல்லா கோவப்பட்டிருப்பாங்க. நேத்து நான் நோட்லயே நோட்ஸே எழுதலப்பா. என்ன பில் அடிச்சிருச்சு ஆன்சர் பண்ண வேணாம்னு பாக்குறீங்களா? அட்லீஸ்ட் லஞ்ச் பீரியட்லயாவது நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி வைங்க. லஞ்ச் பீரியட் முடிஞ்சுனே ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு நான் தான் வருவேன். என்ன புஷ்பா ரெட் வெல்வெட், இன்னைக்கு உங்களுக்கு பிடி பீரியட் கிடையாதுமா? நல்ல வேலை லஞ்ச் சீக்கிரமா முடிச்சிட்டு ரோஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கி அதை படிச்சு வச்சிடலாம்ப்பா, அப்பதான் மேம் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். பண்டி, ரோஸ் டெஸ்க் எல்லாம் எடுத்து நேரா போட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா நான்சி, இப்போ வேற அந்த சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கிளாஸ்ல தானே உட்கார சொல்லியிருக்காங்க, வேற வழியே இல்ல. டெஸ்க் எல்லாத்தையும் எடுத்து ஸ்ட்ரைட்டா போட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். எல்லாரும் வெளியில வாங்க. என்னப்பா இது, சீக்கிரமா லஞ்ச் முடிச்சுட்டு படிக்கலாம்னு பார்த்தா டெஸ்க் தூக்கி இப்படி நேரா போடுறதுலயே ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டே படிக்கணும். பண்டி, இங்க பாரு, உன் தம்பி வந்துட்டான். டே சிண்டு வாடா. பண்டி அண்ணா, நான்சி அக்கா, நல்ல வேலை என்னை விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். இப்பதான் சாப்பிடுறீங்களா? நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்னக்கா இது, யாருமே லஞ்ச் பாக்ஸே எடுக்காம இருக்கீங்க. சீக்கிரமா எடுத்து டெஸ்க் மேல வைங்கக்கா. ஏண்டா சிண்டு, உன்னோட கிளாஸ்ல இருந்து வர சின்ன பசங்களா கீழே உட்காந்தானே சாப்பிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எங்க டெஸ்க்ல ஏறி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதனால என்னக்கா, யாரோ ஒருத்தர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, அந்த இடத்துல தானே உட்காந்துருக்கேன். என்ன பண்டி இவன், இவனோட லஞ்ச் பாக்ஸ் பாக்கறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா நான்சி, எங்க அம்மா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு இவனுக்காகவே ஸ்பெஷலா சமைக்கிறாங்க தெரியுமா? இவனுக்கு சமைக்கிறது ஒண்ணுதான், ஒரு கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறது ஒண்ணுதான். அவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா கேக்குறான் நான்சி. பாவம் பண்டி, உங்க அம்மா பேசாம இவனை ஹாஸ்டல்ல சேர்த்திட வேண்டியதுதானே. ஏ ரெட் வெல்வெட், உனக்கு ஞாபகம் இருக்கல்ல மேம் வந்து கீழே சிந்தாம சாப்பிட சொல்லிருக்காங்கப்பா. இந்த சின்ன கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து சிந்தி சிந்தி வச்சிடறாங்க, அவங்களால நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வருது. நான்சி அக்கா, என்னக்கா இது, சின்ன கப்பா இருக்கு, சீக்கிரமா ஓபன் பண்ணி சாப்பிடுங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு பாக்குறேன். உங்க அம்மா மீன் குழம்பு நல்லா செய்வாங்கல்லக்கா. இவ்வளவு பெரிய கேரியர் கொண்டு வந்திருக்கல, நீ முதல்ல உன்னோட எடுத்து சாப்பிடுறா. உனக்கு தெரியும்ல நான்வெஜ் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு. ஓ ஆமா, இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான்க்கா, நான்வெஜ் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. இருங்க, நானே உங்களது ஓபன் பண்ணி பாக்குறேன். என்னக்கா இது, சப்பாத்தியும் கேரட் குருமாவுமா? ஆமாண்டா, மத்தியானத்துக்கு அப்புறம் எப்பவுமே தூக்கம் வருது இல்ல, அதனாலதான் எங்க அம்மா கிட்ட சொல்லி ரைஸ் எல்லாம் வேண்டாம், சப்பாத்தி மாதிரி ஏதாவது வச்சிடுங்கன்னு சொல்லிட்டேன். போங்கக்கா, நீங்க ஒண்ணும் ஸ்பெஷலாவே கொண்டு வரல. ரோசக்கா, பெட்டி அண்ணா, பப்ளி, நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட சாப்பிடுறேன். டே சிண்டு, சொன்னா கேளு, உன்னால ஒவ்வொரு நாளும் லேட் ஆயிட்டு இருக்கு. ஐயோயோ ரோசக்கா, என்னக்கா இது, உங்க அம்மா சமைக்க மறந்துட்டாங்களா? வெறும் கேரட்டை பாக்ஸ்குள்ள போட்டு கொடுத்துருக்காங்க. ஓய்யோ பாவங்கா, நீங்க பேசாம வச்சிருங்க, நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பண்டி அண்ணா, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஓ எனக்கு தெரியும், பாஸ்தாவா? என்னன்னா இது பெரியமா, உங்களுக்கு மட்டும் நிறைய போட்டிருக்காங்க, இதுல பாதி எனக்கு வேணும்னா?
டே சிண்டோ, நீ பேசாம கீழ உட்காந்து முதல்ல சாப்பிடு. பப்ளி, நீ உன்னோட ஓபன் பண்ணி சாப்பிடு. அவன் கேட்டா நேத்து மாதிரி குடுக்காத பப்ளி. சிண்டோ, நான் உனக்கு பிடிக்காத தோசை தான் கொண்டு வந்திருக்கேன், சரியா? இங்க பாரு, 1, 2, 3, 4, 5 தான் கொண்டு வந்திருக்கேன். எங்க அம்மா 7 வைக்க சொன்னேன், ஆனா எங்க அம்மா அவ்வளவு சாப்பிட்டா தூக்கம் வந்துரும் சொல்லிருக்காங்க. ஏ பண்டி, பாஸ்தா எனக்கு குடு பண்டி. இது எப்படி செய்யணும்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க அம்மா கிட்ட கேட்க சொல்லணும். பாஸ்தா எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. இல்ல அப்படி எல்லாம் இல்ல நான்சி, இதெல்லாம் அவ்வளவு ஹெல்த்தி கிடையாது. இந்த சிண்டு கேட்டாங்கறதுக்காக எங்க அம்மா பண்ணாங்க. பாவம், அவங்களுக்கு கஷ்டம் வேண்டாம்னு நானும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நீங்க ரெண்டு எல்லாரும் சாப்பிட்டுருங்க, நான் போய் அந்த பக்கம் லில்லியக்கா, டிம்பிளக்கா எல்லாரும் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். லில்லியக்கா, உங்க அம்மா ஏதாவது கண்டிப்பா ஸ்பெஷலா தான் சமைச்சிருப்பாங்க. உங்க அம்மா ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல செஃப் தானக்கா, ஓபன் பண்ணி பாருங்க. Come on சிண்டு, நான் எப்பவுமே லஞ்சுக்கு ரொம்ப லைட்டா தான் கொண்டு வருவேன். இத பார்த்தாலே தெரியலையா, நான் நூடுல்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நூடுல்ஸ்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லு. எங்க அம்மா என்ன வச்சிருக்காங்கன்னே தெரியல. எங்க அம்மா இன்னைக்கு 7 மணிக்கு தான் எந்திரச்சாங்க சிண்டு, அதனால ஸ்பெஷலா கண்டிப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயோ, தயிர் சாப்பாடா? இத மட்டும் சாப்பிட்டா போதும் டிம்பிள், நல்லா லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் நீ நல்லா தூங்கி வழிவ. எனக்கு தயிர் சாப்பாடு எல்லாம் வேண்டாம், நீயே சாப்பிடு. லில்லியக்கா, உங்களோட நூடுல்ஸ் மட்டும் வேணா எனக்கு கொஞ்சம் கொடுங்கக்கா. ஓகே சிண்டு, நீ தயவு செஞ்சு சீக்கிரமா நூடுல்ஸ் சாப்பிட்டு உன்னோட பிளேஸ்ல போய் உட்காந்து சாப்பிடு சிண்டு. நேத்து மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னா மேம் கண்டிப்பா திட்டுவாங்க சிண்டு. நல்லா இருக்குல்ல, உனக்கு வேணும்னா உன்னோட பிளேஸ்க்கே நான் கொடுத்து விடுறேன், நீ முதல்ல போய் உட்காந்து சாப்பிடு போ. சாதாரண நூடுல்ஸ் தான் உங்க அம்மா செய்யறாங்க, ஆனா ரொம்ப டிஃபரெண்டா இருக்குக்கா, சூப்பர் டேஸ்டா இருக்கு. டே சிண்டு, இன்னும் 15 நிமிஷத்துல லஞ்ச் பீரியட் முடிய போகுது. இப்ப நீ வந்து உன் பிளேஸ்ல உட்காந்து சாப்பிட போறியா, இல்லாட்டி நான் மேம் கிட்ட போய் சொல்லிட்டு வரட்டுமாடா? உன்னால டெய்லி நாங்க திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். தக்காளி சாதம் நினைக்கிறோம். ஐயோ இல்ல, எங்க அம்மா ஏதோ குழம்பு சாதம் கொடுத்துருக்காங்க. ஓ, சென்னா குழம்பா? இந்தா சிண்டு, ரொம்ப ஹெல்த்தி தான், நீ ஒரு வாய் எடுத்துக்கோ. ஏன் சிண்டு இப்படி கீழே எல்லாம் சிந்தற? உன்னால நான் தான் கிளீன் பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. புஷ்பாக்கா இருங்க, டிஃபன் கேரியர்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு ஒரு கப்ல, சாப்பாடு கீழே ஒண்ணுமே இல்ல. என்னக்கா இது, பொரியல் கூட இல்லையா? டே சிண்டு, சொன்னா கேளே, கீழே நீங்க போயிருடா, எல்லாத்தையும் தட்டி விட்டுறாத. புஷ்பாக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே குழம்பு தான் கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க கலக்கி இருக்காங்க, நீங்க வெறும் குழம்பு கொண்டு வந்திருக்கீங்க. சிண்டு, நான் லஞ்ச் பேக் வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்ன ஹேமா இப்படி மறந்துட்டு வந்துட்டேன்? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, ஓபன் பண்ணி காமிங்க. எனக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வந்து இட்லி தான் வைக்க சொன்னேன், எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் சிண்டு, நான் இட்லி தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு கப்புக்குள்ள இட்லி இருக்கு, அப்ப இன்னொரு கப்புல என்ன குழம்பா? ஐயோ, இதுலயும் இட்லி, என்னது இது, எல்லாத்துலயும் இட்லியா இருக்கு. எனக்கு வெறும் இட்லி தான் பிடிக்கும், சட்னி சாம்பார் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது சிண்டு, அதனாலதான் நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு இட்லி எல்லாம் நீ சாப்பிட்டு முடிக்கிறக்கே 2 நாள் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, இதுல இருக்கிற ஒரு கப்ப தூக்கி ஹேமாக்கு கொடுத்துரு. ஓகே வா, இந்தா ஹேமா, நீ இதை வச்சு சாப்பிட்டு கோ, கீழே விழுந்துடாத. ஏ ஜெனிஃபர், நீ என்ன கொண்டு வந்திருக்க? எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்ல. இங்க பாரு, எங்க அம்மா எவ்வளவு ஹெவியா வச்சிருக்காங்கன்னு, பாஸ்தா, கேரட், திரும்ப இன்னொரு கப்ல என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரே ஒரு ஸ்பூன் தான் உங்க அம்மா வச்சிருக்காங்க, இதையே ஹெவின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னால சுத்தமா சாப்பிட முடியாது சிண்டு, இது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். ப்ளீஸ் சிண்டு, எனக்காக இதுல இருந்து ஒரு கப் எடுத்துக்கறியா? எனக்கு என்னோட கப்பை முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும், நான் வேணா ஒண்ணு பண்றேன், இத தூக்கி ஹேமாக்கு கொடுத்துறேன். டே சிண்டு, இப்ப நீ வரப்போறியா, இல்லாட்டி நான் போய் எங்க கிளாஸ் மேம் கிட்ட சொல்லி அவங்களை கூப்பிட்டு வரட்டுமாடா? அண்ணா வந்துட்டேண்ணா, நீங்க வேணா பாருங்க, நான் 5 நிமிஷத்துல எவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிக்கிறேன்னு பாருங்க. ஏய், என்ன பண்ணி, நீ சொன்ன மாதிரியே உங்க அம்மா அவனுக்கும் பாஸ்தா போட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அட கடவுளே, சப்பாத்தி வேற இருக்கு. எத்தனை சப்பாத்தி பெரியமா வச்சிருக்காங்க? 1, 2, 3 சப்பாத்தி தானா? நான் 4 வைக்க சொன்னேன். அண்ணா பாருங்கண்ணா, நீ முதல்ல அந்த 3 சப்பாத்தியை முடுறா, அந்த இன்னொரு கப்பல என்னடா கொண்டு வந்திருக்க? பெரியமா கிட்ட சொல்லி பிரியாணி வைக்க சொன்னேன், நூடுல்ஸ் தான் வச்சிருக்காங்கண்ணா, எனக்கு இது சுத்தமா பத்தாதுண்ணா. பண்டி, நீ சொன்ன மாதிரி உங்க அம்மா காலையில எந்திரிச்சு 3 வெரைட்டி பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது பண்டி? டெய்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா நான்சி, இல்லாட்டி இவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பான். டே சிண்டு, சீக்கிரம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற. டே சிண்டு, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், கீழே சிந்தாம சாப்பிடுன்னு சொன்னேன் இல்ல, எப்படி சிந்தி வச்சிருக்கேன்? நேத்தே மேம் உன்னால எங்களை பயங்கரமா திட்டினாங்கடா, எல்லாத்தையும் கிளீன் பண்ண முதல்ல. அண்ணா என்ன என்ன பண்ண சொல்றீங்க, நீங்க தான் சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுன்னு ரொம்ப அவசரப்படுத்துறீங்க. சீக்கிரமா சாப்பிட்டதுல எல்லாமே இப்படி சிந்திருச்சுனா, ஏன்னா இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க?
ஐயோ போச்சு, பெல் அடிச்சிருச்சு. அண்ணா அண்ணா, நான் என் கிளாஸுக்கு போறேண்ணா, நீங்க வரும்போது என்னோட கப்பையும் எடுத்துட்டு வந்துருங்க. டேடே சிண்டு சொன்னா கேளு, போகாத கிளீன் பண்ணிட்டு போடா. ஐயோ பண்டி, போச்சு பண்டி. இங்கிலீஷ் மேம் வர்றதுக்குள்ள ஒரு தடவை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம்னு பார்த்தா பாரு, லஞ்ச் பீரியட்லயே டைம் ஆயிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் வந்து மேம் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாவது வச்சிடலாம். ஏ பண்டி, அங்க பாரு, மேமே வந்துட்டாங்க. போச்சு, உன் தம்பியால இன்னைக்கு நம்ம எல்லாரும் திட்டு வாங்க போறோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? மை காட், வாட் இஸ் திஸ் பண்டி? சாப்பிடும் போது இப்படி கீழே சிந்திட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் பிளேஸை கிளீன் கூட பண்ணி வைக்க மாட்டீங்களா? இவ்வளோ மோசமா இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மேம், ஐ எம் ரியலி சாரி மேம். அது வந்து மேம், சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து சாப்பிட்றதால தான் மேம் இப்படி ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க மேம், நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிடறேன் மேம். என்ன பண்டி, சின்ன கிளாஸ் மேல பழைய போட்டுட்டு இருக்க? அவங்க எல்லாரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே, அவங்க பிளேஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக தான் இருக்கு. நீ சாப்பிட்டு முடிச்ச பிளேஸ் தான் இந்த மாதிரி இருக்கு. சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ்வலா இப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தா நீங்க சாப்பிடும் போது இவ்வளவு மோசமா பண்ணிருக்கீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், பண்டியோட தம்பி சிண்டு தான் மேம் எப்பவுமே வந்து நம்ம கிளாஸ்ல சாப்பிட்டு எல்லாத்தோட டிஃபன் பாக்ஸையும் ஓபன் பண்ண சொல்றான் மேம். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கீழே சிந்திடுறான் மேம். இது ஃபுல்லா அவன் பண்ணினது தான் மேம். அவன் நம்ம கிளாஸுக்கு வந்தாலே அவன் சீக்கிரம் சாப்பிடவே விட மாட்டேங்கிறான் மேம். மை காட், சின்ன கிளாஸ் பசங்களை பெரிய கிளாஸோட விட்டு அவங்க ஏதாவது பார்த்து கத்துக்குவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்றாங்களே. நாளையிலிருந்து பேசாம பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி அவங்கள மரத்தடியிலேயே உட்காந்து சாப்பிட சொல்லிடலாம்.